ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடைய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதாகமத்தில் மரங்கள் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மரம் கருங்காலி மரம். கருங்காலி மரம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 27வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இந்த மரத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த மரம் அரிதாக காணப்படக்கூடிய ஒரு மரம், அற்புதமான ஒரு மரம் என்று சொல்லி சொல்கிறார்கள். இதனுடைய பட்டை, பிஷின், வேர் இவைகள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அது மாத்திரமல்ல, இது துவர்ப்பு தன்மை உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். திமிர்வாதம் என்று ஒரு நோய் உண்டு, வயிற்றுப்புண், மாதவிடாய் பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவைகள் எல்லாம் இந்த மரத்தின் மருத்துவ குணம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட 60% நோய்களை இந்த மரத்தின் இலைகள், பட்டைகள், பிஷின்கள், வேர்கள் இது போன்ற ஒவ்வொரு பாகங்களிலிருந்து நமக்கு குணமாக்குறதாக நாம் பார்க்கிறோம். கருங்காலி மரத்தில் ரெண்டு வகையான கருங்காலி மரம் இருக்கிறது. ஒன்று கருங்காலி மரம், இன்னொன்று செங்கருங்காலி மரம். தமிழ்நாட்டிலே அநேகமாய் கருங்காலி மரம் இருக்கிறது, இலங்கையிலே அதிகமாய் செங்கருங்காலி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இந்த மரத்திலே இறைத்தன்மை உள்ளது, கடவுளின் அனுக்கிரகம் இந்த மரத்திலே உள்ளது என்று சில மனிதர்கள் இதை நம்புகிறார்கள். நம்பி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு இந்த மரத்தில் சில உருவங்களை படைத்து வணங்குகிறதாக நாம் பார்க்கிறோம், அல்லது சில பாசி வகைகளை செய்து தன்னுடைய சரீரத்தில் அணிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சித்தர்கள் கருங்காலி மரத்தின் கட்டையை தண்ணீரிலே போட்டு அதை குடித்தாலும் சரி, அதை குளித்தாலும் சரி, அது மருத்துவ குணம் உள்ளது, அது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி பண்டைகால சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கன்னடத்தில் இந்த மரத்தை கக்லி மரம் என்று சொல்கிறார்களாம். கக்லி மரம் என்று இன்றைக்கு ஜோசியர்கள், மந்திரவாதிகள், மேஜிக் செய்பவர்கள் எல்லாம் தன்னுடைய கையிலே ஒரு கருப்பு கோலை வைத்திருப்பார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கருப்பு கோல் இந்த கருங்காலி மரத்திலே தான் செய்யப்படுகிறதாம். இந்த கருங்காலி மரத்தை இன்றைக்கு தமிழ்நாடுகளிலே சில இடங்களிலும், கர்நாடகாவிலே சில இடங்களிலும், காடுகளிலே மலைகளிலே சில இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த கருங்காலி மரம் வைரம் நிறைந்த மரமாக இருக்கிறதாக நாம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுதான் இந்த கருங்காலி மரத்தினுடைய தன்மைகள். இந்த கருங்காலி மரத்தை சில வேதத்தில் எனக்கு கண்டுபிடித்து அனுப்பியிருந்தார்கள், அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் என்று சொன்னால், மும்பை பட்டணத்திலிருந்து சகோதரி எஸ்தர் ராஜாமணி அவர்களும், அது மாத்திரமல்ல ஒசூர் பட்டணத்திலிருந்து சகோதரி ரெஜினா மேரி அவர்களும், சென்னை பட்டணத்திலிருந்து அருமையான சகோதரி ஜோதி ஐசக் அவர்களும், இவர்களெல்லாம் இந்த மரத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே இந்த மரங்களெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களெல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. அநேக மரங்களையும் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளிலே ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், முதல் முதலாய் பதில் அனுப்பியது யார் என்று சொன்னால் திரையில் நீங்கள் பாருங்கள். மற்ற பதில் அனுப்பியவருடைய பெயர்களை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம். எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். வாழ்விலே சந்தித்தேன், சிலுவையில் நம்பிக்கை வைத்திட்டேன். புயலும் கடல்
ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கருங்காலி மரத்தை குறித்து இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதனுடைய தன்மைகளை பார்த்துருக்கிறோம். இதனுடைய குணாதிசயங்களை பார்த்துருக்கிறோம். வைரம் பாய்ந்த ஒரு மரத்தை போல நாங்களும் கெட்டு போகாமல் வைரம் நிறைந்தவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கத்தை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாடுகளில், இந்தியாவில் கொரோனா நிமித்தமாக கொடுக்கப்பட்ட எல்லா தளர்வுகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் இன்னும் தளர்வுகள் உண்டாகி இந்த நோய் முற்றிலும் இயேசுவி நாமத்தினாலே மாறட்டும். பதில் அனுப்புகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கத்தை பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கான கேள்வி, செங்கருங்காலி மரம் அதிகமாய் காணப்படுகிற இடம் எது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிற 9489487878 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்கள் பெயர், உங்கள் ஊர், இதற்கான பதில் இவைகளை டைப் செய்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.